அது விஸ்மிக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கிறது. விஸ்மி ஒரு வீடியோ போடுறாரு, அவருடைய கருத்து தவறானதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் விஸ்மியை வந்து தாக்குவது அப்படிங்கிறது ஏற்படுகிறாள். விஜயலட்சுமி மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன பின்னாடி எனக்கு லேடி ஃபேன்ஸ்லாம் கூடி போச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமுட்டாள்தனமான பேச்சை பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஏற்கனவே நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற சீமான் இடத்துல போய் வெளிச்ச ஆலோசனை கேட்டார்னா மீண்டும் ஒரு சிறைச்சாலைக்கு போவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஏன்னா இப்போ சீமான் அவர்களுக்கு பல பெண்களோட பாலியல் குற்றச்சாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய வழக்காக மாறி இருக்கும் பட்சத்தில் கவின் மலர் போட்டோவை வந்து முகநூலில் போட்டு இது வந்து ஒரு ஐட்டம் அதுக்கு இவ்வளோ தான் ரேட்டுலாம் வந்து கீழே போட்டு அசிங்கப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு திராவிட இயக்க சிந்தனை என்பது பெண்களை குச்சியப்படுத்துவது அல்ல. பல கடந்த காலங்களில் பல பேர் பெண்களை குச்சியப்படுத்தி அரசியல் செய்தாங்க, அதெல்லாம் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம திரும்பி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் ரெட்பிக்ஸில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதன் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் கைதானார், ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமா நபி சந்திக்கிறாரு. இதை எப்படி பார்க்கறது? சீமான் அவர்கள் தொடர்ந்து ரெட்பிக்ஸ்க்காக குரல் கொடுத்தார், அந்த வகையிலான ஒரு சந்திப்பாக சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசிய ஆடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ரெட்பிக்ஸினுடைய ஃபெலிக்ஸுடைய இந்த சந்திப்பை எப்படி பார்க்கறது? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையாரி தான் பிடிச்சி கொடுப்பான் அந்த ஊரில் எந்த தவறு நடந்தாலும். அது மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து நன்றி தெரிவிப்பதுக்கு போனது மாதிரி அவர் புரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடைமுறையிலே ஒரு ஜேர்னலிசத்தை எப்படி நடத்த வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகத்தை எப்படி வந்து நாம் பயன்படுத்த வேண்டும், ஒரு அரசின் தவறுகளை எந்த எல்லையில் நின்று விமர்சிக்க வேண்டிய, தனி மனித தாக்குதல் நடத்துவதோ ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதையோ ஊடக பணியாக கருதக்கூடாது என்கிற உணர்தல் அவருக்கு வேணும். ஆனால் மேடையில் பேசும்போதே விஜயலட்சுமி மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன பின்னாடி எனக்கு லேடி ஃபேன்ஸ்லாம் கூடி போச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமுட்டாள்தனமான பேச்சை பேசக்கூடிய, சபை நாகரிகம் இல்லாத, மேடை நாகரிகமே இல்லாத, மீண்டும் வந்து கருணாநிதியை பற்றி நான் வந்து கொச்சையாக பாடுவேன், என்னை வேண்டுமானால் கைது செய்து என்று சொல்லக்கூடிய, ஏற்கனவே நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற சீமான் இடத்துல போய் பெலிக்ஸ் ஆலோசனை கேட்டார்னா மீண்டும் ஒரு சிறைச்சாலைக்கு போவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். பெலிக்ஸ் அவர்களுக்கு கொஞ்சம் புத்தி இருந்தால் நல்லது. இல்லை, அவருடைய சேனல்லாம் முடக்கப்பட்டிருக்குது, முடக்கப்பட்டு அவர் நீதிமன்றம் சொல்லி தான் வெளியே வந்திருக்கிறாரு. சேனல் முடக்கப்படும் எழுதி கொடுத்தா வந்துடும், இன்னும் பேட்டி எடுக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதோடு இவர் வந்து திமுக அரசு இவர் பழிவாங்குது அப்படின்போது ஆப்போசிட்டாக அவங்க நாம் தமிழர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா ஏடிஎம்கே நோக்கி தான் அவங்க போகணும், பொதுவாக ஒரு கட்சி செய்யும் போது ஏடிஎம்கே நோக்கி போவாங்க. நாம் தமிழரை பார்க்குறாங்க, இவர் எப்படி இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறாரு? அது ஏடிஎம்கே தான் முழுக்க முழுக்க சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து ஃபெலிக்ஸ் போன்றவர்களையெல்லாம் வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டு விடும் என்பதனால் அதிமுக பக்கம் போவது அவர்களை காட்டி கொடுப்பதாக மாறிவிடும். சீமான் போன்றவர்களும் அறிக்கை விடுவார்கள், மேடையில் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால புதிதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சா நாம் தமிழருடைய ஃபேன்ஸை வந்து தன் பக்கம் திருப்பிக் கொள்ளலாங்கிற ஒரு குறுக்கு புத்தியாக இது இருக்கலாமே தவிர, சட்டப்பூர்வமாக போராடி நீங்கள் வந்து உங்களுடைய ஊடகத்தை மீட்பதற்கு தான் நீங்கள் வேலை செய்யணுமே தவிர, சீமானை நம்பியெல்லாம் நீங்கள் வந்து காகித உடம் கரை சேராது என்று சொல்வது, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதை போல இது போன்ற முயற்சிகள் பலிக்காது. இல்லை, அதான் இப்போது சீமான் அவர்களே சவுக்கு சங்கரை குறித்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு, என்னென்ன அடிக்கிட்டோமா அடிக்கிட்டேன் இன்னும் சொன்னீங்கன்னா இன்னும் அடிப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ இவரோடு எடுத்த பேட்டியில் தான் சவுக்கு சங்கர் உள்ளே போனார். சவுக்கு சங்கருக்கு ஒரு பார்வையும் ஃபெலிக்ஸுக்கு ஒரு பார்வையும் சீமான் வச்சுருக்கதை எப்படி பார்க்கறது? சவுக்கு சங்கர் வேற சீமான் வேறங்கிறதை நான் நம்பலை. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சீமான். சீமான் என்பவர் யாருன்னா தமிழ் தேசியத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இன்னொரு சவுக்கு சங்கர். ரெண்டு பேருக்குமே அடிப்படை அவதூறுகள். ஃபெலிக்ஸ் எந்த இடத்துல வேறுபடுறாரு? ஃபெலிக்ஸ் வந்து இன்னொரு முறை சவுக்கு சங்கரை பின்பற்றுவதே போல அதற்கு பதிலாக சீமானை பின்பற்றுகிறார் என்பது ஒரு தவறான தற்கொலை முயற்சி. அதிலிருந்து அவரை தடுப்பதும் காப்பாற்றுவதும் மற்ற ஊடகவியலாளர்கள் அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இன்னொரு பக்கம் வலைபேச்சு பிஸ்மி அண்மையில் ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது ஃபாத்திமா ஃபர்கான நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஸ்போக் பர்சன், அவங்க வந்து வள்ளுவர் கோட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க. அவங்க பொதுவாக வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து மாமா அண்ணன் இது கூப்பிட்டு பேசுறது ஒரு வழக்கமான ஒன்று. அதை திருச்சி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோக்கள் வருது, அதுக்கு பல டேகில் போட்டு இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இது திமுகவை சார்ந்தவர்கள் சிலரும் வந்து இதை விமர்சனம் பண்ணுறாங்க.
இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அந்த பிஸ்மி அவர்கள் ட்விட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபாத்திமா பர்கானா என்பவர் ஒரு பெண் வந்து பேசுகிற போது, என்னுடைய தாய் மாமன் சீமான் அவர்கள் இப்படித்தான் மாமா அவர்கள் சொன்னார்கள்னு பேசு. அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் தலைவர் இப்படி சொன்னார் என்று பேசுவது தான் வந்து நடைமுறை. இப்போ உதாரணத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் இருக்கிற காலத்தில் எங்கள் அப்பா அப்படி சொன்னார் அப்படி சொல்ல மாட்டார். தலைவர் அவர்கள் இந்த மாதிரி கட்டளையிட்டார்கள் அப்படின்னு அவர் பேர். அதே மாதிரி நிறைவுரையாற்றுகிற போது, சிறப்புரையாற்றுகிற போது கலைஞர் பேசும்போது என்ன பண்ணுவான்னா, மகன் ஸ்டாலின் சொன்னதை போலன்னு சொல்ல மாட்டார். தம்பி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதை போல மற்ற அரசு எப்படி சொல்லுவாரா, அதே மாதிரி தான் மத்தாலையும் சொல்லுவார், கட்சிக்காரங்களையும் சொல்லுவார். எதற்கெல்லாம் கட்சி என்று வருகிற போது உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளோ உணர்வுகளோ பொது மேடையில் பகிர்வது என்பது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாய்மாமன் உறவு குறித்து ஒவ்வொரு சமூகங்களையும் வேறு வேறு விதமான நடைமுறை சாத்தியங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு இந்து சமூகங்களிலே பல குறிப்பிட்ட சாதிகளுக்குள்ளே பெரும்பான்மை தாய்மாமனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திலே தாய்மாமனை திருமணம் செய்யக்கூடாது என்று இஸ்லாமிய நடைமுறை சட்டங்கள் சொல்லுகிறது. அவர்களுக்கு தாய்மாமன் என்பவன் ஒரு தகப்பனை போன்றவன் அப்படிங்கிற கணக்கில் இவர் ஏற்கனவே தமிழ் முழக்கம் சாகுல் கமீது அவர்கள் வந்து சீமானுக்கு திரைப்பட இயக்குநராக இருந்த காலகட்டங்களிலே பல்வேறு உதவிகளை செய்து, அவர் ஒரு செல்வந்தராக இருந்த காலகட்டத்திலே, இவர் ஏழ்மையாக இருந்த காலகட்டத்தில் பல உதவிகள் செய்திருக்கிறார். அவர் எதிர்பாராத விதமாக இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே அவர் வந்து இறந்து போய்விட்டார். அந்த குடும்பத்திற்கு உதவக்கூடிய இடத்திலே வந்து சீமான் இருக்கிறார், உதவி பெறுகிற இடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த உறவை அரசியல் உறவாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு தொடர்ச்சி. இதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீடியோவை வந்து எடிட் பண்ணுறவங்க வந்து மாமா மாமாங்கிற சவுண்டை வந்து மாமா மாமா அப்படின்னு ரிப்பீட்டேஷன்ஸ் நிறையா கொடுத்து, விஜயலட்சுமி எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடுலேஷனில் அதை போடுறாங்க. ஏன்னா இப்போ சீமானவர்களுக்கு பல பெண்களோட பாலியல் குற்றச்சாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய வழக்காக மாறி இருக்கும் பட்சத்தில், ஒரு பெண் வந்து இந்த மாதிரி மாமான்னு சொல்கிற விஷயத்தை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோவை வந்து அந்த மாதிரி நோக்கமே தப்பா இருக்கு, திட்டமிட்ட ஒரு வீடியோவாக அதை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் வந்து ஒரு திருமணமாகாத பெண்ணு, ஒரு தகப்பனை இழந்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணு. இஸ்லாமிய சமூகத்தில் பொது வெளிக்கு வந்து ஒரு பெண் வந்து வருவதே ரொம்ப ஆச்சரியத்தக்கமான விஷயம் போல் இருக்கிறது நடைமுறையில். இன்றைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்ற பல அரசியல் கட்சிகளில் பெண் தலைவர்கள் பெரிய அளவில் உருவாகலை. இந்த ப்ராக்டிக்கலான ப்ராப்ளத்தை நம்ம சேர்த்தான் பேசணும். பெண் ஆளுமைகள் வந்து முதன்மைப்படுத்தப்பட முடியாத ஒரு சமூக அமைப்புக்குள்ளே இருந்து ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி விதியை தாண்டி ஒரு அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்ப, எந்த இடத்திலே பெண்கள் இருந்தாலும் சரி, அது நாம் தமிழர் கட்சின்னு கிடையாது, அது நம்மளோட அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்களோடு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது வேறு. ஆனால் ஒரு பெண்ணாக ஒருவர் வந்து அரசியலில் பங்கேற்பது என்று வருகிற போது, மாற்று கருத்தை வந்து முன்வைப்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணை சிறுமைப்படுத்துகிற வேலையை, பாலியல் ரீதியான ஒரு சேட்டையை வந்து செய்கிறதுக்கான வீடியோக்களை போடுவது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரம். அதை யார் செய்திருந்தாலும் இது தவறு தான். விஸ்மி அவர்களுடைய ட்விட் வந்து சரிதான். விஸ்மி அவர்கள் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் அந்த ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம், இதுதான் திராவிட மாடலான்னு போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து திமுகவினுடைய தலைமை கண்டிக்கணும். இந்த வீடியோவை வெளியிட்ட யார் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த ஐடிவிங்க வந்து நீங்கள் வந்து அதை அந்த தவறை திருத்தி கொள்ளணும்னு சொல்கிறது தான் முறையானது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாழைப்பழ கடையில் போய் வந்து வாழைப்பழம் வந்து சரியாக வந்து இதாகிருச்சு, ரொம்ப ஓவராக கணிஞ்சிருச்சு, அழுகிருச்சுங்கிறக்காக இதுதான் திராவிட மாடலான்லாம் இப்போ சில்லற பிரச்சனைக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே திராவிட மாடலாக திராவிட மாடலான்னு அது வந்து அது ஒரு அரசியல் கோட்பாடு. ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் வீடியோ எடிட் பண்ணுறவன் யாரோ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் வந்து அதை வந்து ஒரு சாதனைகளையும் திராவிட மாடல்னு சொல்லும் போது அப்போ இந்த மாதிரி தவறுகளையும் அப்படி தானே சொல்லுவாங்க. அரசின் திட்டங்களை விமர்சிக்கிற போது இது திராவிட மாடலான்னு கேட்கலாம். ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் வந்து ஒரு இரட்டை அர்த்தம் துணிக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு காணொலியை வெளியிட்டுட்டு இதுதான் திராவிட மாடலான்னு கேட்கறது தான் நியாயம் இல்லை. அதை கண்டிக்கிறது சரியானதான். விஸ்மியுடைய பார்வை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான பார்வை, அதை நான் ஏற்கிறேன். அதுக்காக இருந்தால் திராவிட மாடலான்னு அவர் கேட்டிருக்க கூடாது. அதற்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிருக்கேன்னா, இது போன்ற விஷயங்களை வந்து பொதுவெளியில் பெண்கள் வருவதற்கு ரொம்ப தடை இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கும் போதிய விடுதலை பெண் விடுதலை இல்லாத ஒரு காலத்தில், இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இடதுசாரி இயக்கங்களில் வந்து பல அரசியல் செயல்பாட்டில் இருந்த சுந்தரவள்ளி போன்றவர்களெல்லாம் ரொம்ப கொச்சையாக பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் பரப்புனாங்க.
கவின் மலர் ஃபோட்டோவை வந்து முகநூலில் போட்டு இது வந்து ஒரு ஐட்டம் அதுக்கு இவ்வளோதான் ரேட்டுலாம் வந்து கீழே போட்டு அசிங்கப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு பல பேர் வந்து வெளியிட்டாங்க. இதையெல்லாம் வலதுசாரிகள் செய்கிற போது சங்கிகள் செய்கிற போதெல்லாம் நம்ம கண்டிச்சிருக்கிறோம்ல, அதே உணர்வோடு தான் நான் இதையும் சொல்கிறேன். நீங்கள் பாஜகவில் ஒரு பெண் இருந்தால் கூட ஒரு பெண் பொதுவெளிக்கு வருகிற போது நீங்கள் அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு குறைந்தபட்சமாக ஆணாதிக்க சிந்தனை அற்றவர்களாக இருக்கணும். அதுதான் வந்து பெரியாரிய பார்வை, அதுதான் பெண்ணிய பார்வை, அதுதான் திராவிட இயக்கம்ங்கிறது பெண் விடுதலைக்கான இயக்கம் தான். பெரியார் அளவுக்கு பெண் ஏன் அடிமையானாள்னு அவர் எழுதின புத்தகம் வந்து ஏறத்தாழ எத்தனையோ ஆண்டுகளாகி விட்டது, ஒரு அரை நூற்றாண்டுகள் கடந்த ஒரு புத்தகம் அது. இன்னைக்கும் அது எவர்கிரீன் புத்தகமாக இருக்குது. அப்போ பெண் விடுதலைக்கு வந்து திராவிட இயக்கம் வந்து பொறுப்பேற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கணும். மகளிர் உதவித்தொகை உரிமை தொகையிலிருந்து பெண்கள் படிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு மாமா மாமா அப்படின்னு சவுண்டை கொடுக்கறது இருக்குல்ல, இந்த மாதிரி சல்லித்தனமான வேலைகளை செய்வது என்பது இந்த ஆட்சியை இந்த திராவிட இயக்கத்தை அசிங்கப்படுத்துகிறவா செய்யக்கூடாது. இதுக்கு எதிராக பிஸ்மி வந்து ட்வீட் பண்ணுறாரு, பிஸ்மி அவர்களுக்கு எதிராக பலரும் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது. பலரும் இல்லை, சில யூடியூபர்கள் பேசுகிறத பார்க்க, பிஸ்மி வந்து அதிகாரமற்ற அதாவது அதிகாரப்பூர்வ நாம் தமிழர் இல்லை ஆனால் ஒரு நாம் தமிழர் சார்பாக இயங்குறவர்னு சொல்லிட்டு அவர் மேலே இப்படி ஒரு வைக்கிறாங்க, இதை எப்படி பார்க்கறது? அது பிஸ்மிக்குன்னு என்று தனிப்பட்ட கருத்து இருக்கிறது. பிஸ்மி ஒரு வீடியோ போடுறாரு, அவருடைய கருத்து தவறானதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில் பிஸ்மியை வந்து தாக்குவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. எந்த தனி மனிதரை நீங்கள் தாக்கினீனாலும் உங்களோடு மாற்று கருத்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேரையுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோ போட ஆரம்பிச்சீங்கன்னா யாருமே மிஞ்ச மாட்டாங்க. அப்படி வீடியோ போடுறவரை பற்றியும் நம்ம வீடியோ போட முடியுமா? முடியாதா? ஒவ்வொருத்தரும் அப்படி ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, யூடியூப்ல யாருமே இயங்க முடியாது. இது வந்து ரொம்ப ஒரு தவறான கல்ச்சராக மாறிடும். அப்புறம் நாளைக்கு ஒவ்வொருத்தரோடையும் கருத்து முரண்பாடு வரத்தனை செய்யும். இன்றைக்கி நம்ம நண்பர்களாக இருப்போம், நாளைக்கு நமக்கு ஒரு மாற்று கருத்து வரும். அப்போ இவர் யார் தெரியுமா அப்படின்னு உங்களை பற்றி நான் வீடியோ போடுறது, அல்லது என்னை பற்றி நீங்கள் வீடியோ போடுறோம் அப்படி ஆரம்பித்தோம்னா இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இயங்குறோம். அந்த எல்லாருமே ஒருத்தனை ஒருத்தையும் அசிங்கப்படுத்தணும்னா மக்களிடத்திலே நம்பகத்தன்மையும் இல்லாமல் போயிடும். இல்லை, பிஸ்மி அவர்களை நாம் தமிழர் அப்படி நாம் தமிழர் சார்பாக அவர் என்றைக்காவது இயங்கி இருக்கிறாரா? இல்லை, அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பாராட்டுவார், உன்னை வந்து நிராகரிப்பார், அப்படி தான் மாறி மாறி தான் இருப்பாரே தவிர, அவர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி மேலே ஒப்புக்கொள்ளுமா? ரொம்ப தூரம் போகலாம். அவங்க ஒப்புக்கொள்வாங்களா? சீமான் ஒப்புக்கொள்வாரா? நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இதெல்லாம் யாராவது ஒப்புக்கொள்வாங்களா? ஊடகங்கள் ஒப்புக்கொள்ளுமா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கருத்தியல் இருக்கிறது, நம்மாழ்வாரினுடைய கருத்தியலை வந்து நாம் தமிழர் கட்சி உள்வாங்கி சில கருத்துக்களை பேசுகிறாங்க, அதை நம்ம வந்து தவறு எப்படி சொல்ல முடியும்? சுற்றுச்சூழல் சார்ந்த அவருடைய கருத்து சரியாக தான் இருக்கு, அவங்களுடைய இன சார்ந்த கோட்பாட்டில் நமக்கு முரண்பாடு இருக்கிறது, அவங்க பிறப்பின் அடிப்படையில் இவர் தமிழர் ஒரு தமிழர் அல்லாதவர் அப்படின்னு ஒரு கருத்தியல் முன்வைக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை, அதுக்காக சுற்றுச்சூழல் சார்ந்தவர் பேசுகிறாரு அப்படின்னா அதை நம்ம வரவேற்கத்தான் வேணும். அதனால் அவர் மாற்றுக்கருத்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் போய் சாணி அள்ளி கொட்டுவேன், குப்பை அள்ளி கொட்டுவேன், அது தண்ணியை வெண்ணி அள்ளி ஊற்றுவேன்னு சொல்கிறத அண்ணா சொல்லலை. அதனால் அண்ணாவையோ பெரியாரையோ பின்பற்றக்கூடியவர்கள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடாது. திராவிட இயக்க சிந்தனை என்பது பெண்களை கொச்சைப்படுத்துவது அல்ல. பல கடந்த காலங்களில் பல பேர் பெண்களை கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தாங்க, அதெல்லாம் ரிசல்ட் என்னங்கிறத நம்ம திரும்பி பார்க்கணும். ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள்ளே வருகிற போது அவரை மிக மோசமாக பல மேடைகளில் வந்து விமர்சனங்கள் வைத்தவர்கள் உண்டு. பின்னால் என்னாச்சு? அவர் தலைமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுல, அவருடைய தலைமையை மறுக்க முடியலையே. அன்னைக்கு ஜானகியணி ஜெயலலிதானு கூட சண்டை போட்டாங்க. அன்றைக்கு சபாநாயகராக பின்னால் வந்த காளிமுத்து அவர்கள் வந்து ஜானகியணியில் இருக்கும்போது என்ன பேசினாருன்னா, ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும், அடி பால்கனி பாவையே உனக்கு வந்து விலை தெரியுமா, பசுமாட்டுக்கு வந்து இது வச்சோம்னா புண்ணாக்கு விலை தெரியுமா உனக்கு, உனக்கு என்ன தெரியும் உள்ள மேடையில் பேசுவார். பின்னாடி என்ன ஆனார், தாயே தமிழ் தாயே தமிழே உனக்கு தான் வணக்கம் சொன்னார். அதனால் யாரையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அரசியலில் நீண்ட தூரம் பயணிக்கவே முடியாது. யாருக்கு இது எல்லாருக்கும் பொதுவானது. நான் சொல்கிறது வந்து இது திமுக தான் செய்யுது, இது அதிமுக தான் செய்யுது, இது நாம் தமிழர் பெண்களுக்கு எதிரான உளவியல் என்பது ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயுமே ஒளிந்திருக்கும். எப்படி வந்து எலிகளுக்கு எப்படி பூனைகளால் விடுதலை கிடைக்காதோ அப்படித்தான் பெண்களுக்கு வந்து ஆண்களால் விடுதலை கிடைக்காதுன்னு பெரியார் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அதனால் பெண்கள் குறித்து நான் பேசுகிற போது அவர்களை பொதுவெளிக்கு வருவதற்கு அனுமதிக்கிறதுக்கு குறுக்கீடாக இருப்பது என்னென்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். இதை தவிர்த்து விட வேண்டும், இதை கடந்து விட வேண்டும். சரி, இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு ரொம்ப எதிர்பார்க்கு, பல மாதங்களாகவே எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ திருச்சியில் அது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்க அனுமதி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க பல இடங்களில் அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க மிரட்டுறாங்க அல்லது தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. விஜய் அவர்களுடைய மாநாடு இந்த வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்கறது? விஜய் மாநாட்டுக்கு எவ்வளோ பெரிய அளவில் எண்ணிக்கைகள்
20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா? விஜய் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே பெரும் செல்வாக்கு இருக்கிறது. 30 வயதுக்கு கீழானவர்களிலே 80% ரசிகர்களை அவர் கையில் வைத்திருக்கிறார் என்று பல பேர் நம்ப சொல்கிறாங்க. அதனால் 2K கிட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அலையை உருவாக்கக்கூடிய இடத்துல தான் நடிகர் விஜய் இருக்கிறார். அதனால் மாநாட்டுக்கு ஒரு பெரும் கூட்டம் வரும். அவர் என்ன கொள்கையை அறிவிக்க போகிறார், எதை நோக்கி பயணிக்க போகிறார், அரசியலில் அவருக்கு எதிரியார், தோழமை சக்தியார் என்பதெல்லாம் வந்து நம்ம தெரிந்த பின்பு தான் அவரை ஆதரிப்பதா, அவரை மறுப்பதா, அவருடைய அரசியல் வருகை சரியானதா தவறானதா என்கிற இடத்துக்கே நம்ம போக முடியும். முதல் கட்டமாக ஜனநாயகத்திலே ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கோ ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவதற்கோ அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இதை யாரும் வந்து தடுத்து விட முடியாது. தற்காலிகமான தடைகளை வந்து ஏற்படுத்தினால் கூட அவங்க என்ன செய்வாங்க, நீதிமன்றத்துக்கு போய் அந்த தடையை உடைய தான் செய்வாங்க. அதனால் விஜய் வரட்டும், ஜனநாயகத்தில் எல்லாருமே வரட்டும், 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொல்வதை போல அது வரட்டும். வந்த பின்பு அவருடைய கருத்தியலை சார்ந்து அவர் சரியான கருத்துக்களை பேசுனா நம்ம ஆதரிப்போம், மக்கள் ஆதரிப்பாங்க. தவறான கருத்தியலை முன்வைத்தா அவங்க எதிர்க்க போகிறாங்க. அதனால் இது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். விஜய் வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. மக்கள் இடத்துல அந்த கவனம் இருக்க வேண்டும். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.